வணக்கம். ட்ரூ ஹோப் சேனல் மூலம் சுரிஞ்சினை தகவல்களை பகிர்வது டாக்டர் கமல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைன் எக்ரிகேட்டை ஃபீல்டில் எப்படி டெஸ்ட் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதில் ஃபைன் எக்ரிகேட்னா சாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், சாண்டும் சாயிலும் வேறு வேறு. சாயிலில் ஒரு பாட்டு தான் சாண்ட். இந்த சாண்ட் வந்து நம்ம நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணுவோம், அதை பின்னாடி பார்ப்போம். ஸோ சாண்ட் அப்படின்றப்ப எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னா, மூணு விதமாக கிடைக்குது. ஒன்று வந்து மோட் ஆஃப் ஆர்ஜின், அதாவது சோர்ஸ் ஆஃப் சாண்டு. ரெண்டாவது காம்போசிஷன், மூணாவது கிரைன் சைஸ். மோட் ஆஃப் ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா பிட் ஸ்டாண்டு, ரிவர் சாண்டு, சீ சாண்டு. பிட் சாண்டுன்றது வந்து நேச்சுரலாக வந்து மண் வந்து அக்குமுலேட் ஆகிறது வந்து பிட் சாண்டு. ரிவர் சாண்டுன்றது கிரைன், அதாவது அதே வந்து ப்ராசஸ் ஆகி, அதே மைனிங் ப்ராசஸ் ஆகி அதில் உள்ள கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. சி ரிவர் சாண்டுன்றது. சி சாண்டுன்றது பீச் ஒர்க்கில் இருக்கிறது. ஸோ அதில் வந்து நிறையா சால்ட் கண்டென்ட் இருக்கும், அதனால் மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ண மாட்டோம். காம்போசிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளீன் சாண்டு, சில்ட் சாண்டு, கிளே சாண்டு. ஸோ அதில் மேக்ஸிமம் கிளீன் சாண்ட் யூஸ் பண்ணுவோம். சில்ட் அண்ட் கிளே இருந்துச்சுன்னா அதை வந்து ப்ராசஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். கிரைன் சைஸ் பார்த்தீங்கன்னா சாயில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஃபைன் சாண்டு, மீடியம் சாண்டு, கோர் சாண்டுன்றது வந்து 0.215 mm 0.25 mm வந்து ஃபைன் சாண்டுன்னு சொல்லுவோம். 0.25 mm 1 mm மீடியம் வந்து மீடியம் சாண்டுன்னு சொல்லுவோம். அந்த அபவ் வந்து 3.2 வரைக்கும் கோர் சாண்டுன்னு சொல்லுவோம். இதே ஆஸ் பர் IS 4.6 பார்த்தீங்கன்னா 2.2 to 2.6 வந்து ஃபைன் சாண்டு, 2.6 to 2.9 வந்து மீடியம் சாண்டு, அண்ட் 2.9 to above வந்து கோர் சாண்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் வந்து மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாண்டை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறது, எப்படி ஃபைன் எக்ரிகேட்டை நம்ம வந்து ஃபீல்டில் டெஸ்ட் பண்ணுறது. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இதே மாதிரி ரிவர்ஸ் சாண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேர் யூஸிங் எம் சாண்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபைன் ரிவர்ஸ் சாண்டை வந்து எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி அதை எப்படி பெஸ்ட்டான குவாலிட்டியான சாண்டை எப்படி ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ சாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸுக்கு. ஸோ அதனால் சாண்டோடைய குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்படி பார்க்குறப்ப எசென்ஷியலாக உள்ள சாண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, செலக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் சாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ சாண்ட் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சாண்டோடைய காசஸ் என்ன பண்ணும். ஸோ இப்போ சாண்டை நம்ம சரியாக குவாலிட்டியாக எடுக்கலை அப்படின்னா அந்த சாண்ட் வந்து என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அது கிராக்ஸை க்ரியேட் பண்ணும், அது வந்து கேவிட்டியை ஃபார்ம் பண்ணும், போரஸ், காங்கிரீட்டில் வந்து போரஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணும், இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்கும். கெமிக்கலாக வந்து அட்டாக் பண்ணும், சப்போஸ் அதில் வந்து ஏதாவது சால்ட் ப்ரெசன்ட் ஆயிருந்துச்சுன்னா. அதே மாதிரி பில்டிங்கில் வால்ஸில் ஃப்ளோர்ஸ் எல்லாம் வந்து டேம்ப்னஸை வந்து க்ரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து செட்டில்மெண்ட் இன் பேஸ்மெண்ட், சரியான சாண்டு ஃபில்லிங்ஸ் இல்லை, கன்சல்டேஷன் இல்லை, செட்டில்மெண்ட் வரும். ஸோ இப்போ வந்து ஃபீல்டில் எப்படி நம்ம சாண்டை டெஸ்ட் பண்ணுறன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபைன் எக்ரிகேட்டு பாசிங் த்ரூ 4.5 mm சீவ், எது எதெல்லாம் பாஸ் ஆகுதோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதாவது ஐஎஸ் சீவ்ஸில் வந்து 4.7 to 7.5 mm எது எதெல்லாம் பாஸ் ஆகுதோ அதை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. பட் அது வந்து எல்லா விதமான ஒர்க்குக்கும் நம்ம பண்ண முடியாது. அதாவது எசென்ஷியல் ஒர்க் இருக்கும், அதாவது ஸ்பெசிஃபிக் ஒர்க் இருக்கும், நார்மல் ஒர்க் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி பண்ணணும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் நேச்சர் ஆஃப் ஜாபை பேஸ் பண்ணி என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். பட் IS 383/1970 வந்து தே ஆர் ரெக்கமெண்டிங் 5 to 10% ஓவர் சைஸ், அதாவது 4.75 mm விட கொஞ்சம் ஓவர் சைஸில் இருக்கிறதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸுக்கு அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க IS 383/1970. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கிரைண்ட் சைஸஸ் அதிகமாக உள்ளதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீல்டில் எப்படி பார்க்குறது, ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் போது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சாண்ட் எடுத்து உங்கள் நாக்கில் வச்சு டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் போது சால்ட் கண்டென்ட், அதாவது உப்பு இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து சால்ட் கண்டென்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம், கொஞ்சம் தண்ணியில் அதை போட்டு சாண்டை போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, ஒரு கை ஃபுல்லாக ஒரு ஹீப்பாக மண்ணை எடுத்துக்கிட்டு, அதாவது கோபுரம் மாதிரி மண் எடுத்துக்கிட்டு அதை உங்கள் ரெண்டு கைக்கு நடுவில் வச்சு கையை நல்லா ரப் பண்ணிவிட்டு அந்த மண்ணை கீழே கொட்டினீங்க அப்படின்னா உங்கள் கையில் ஏதாவது ஸ்ட்ரெயின், ஏதாவது பிசுபிசுன்னு ஏதாவது ஒட்டிக்கிட்டோ இல்லை ஒரு மாதிரி கரை மாதிரி இருந்துச்சோ அப்படி இருந்துச்சுன்னா அதில் வந்து சில்ட்டும் கிளேவும் இருக்குன்றத அர்த்தம். அதாவது அது என்ன உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, சாண்டில் வந்து கிளே கண்டென்ட்டும் சில்ட் கண்டென்ட்டும் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்படின்றப்ப அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது.
ஸோ அந்த மாதிரி சில்ட் கண்டக்ட் இருந்துச்சுன்னா அது வந்து காசஸ் எஃபெக்ட் கொடுக்கும் உங்களுடைய இதில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி சில்ட்டு கிளே இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ சில்ட்டு கிளே இருந்துச்சுன்னா அதை நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம், அந்த இம்ப்யூரிட்டிஸை கிளீன் பண்ணலாம். ஸோ அதுக்காக எவ்வளோ சில்ட் இருக்குது எவ்வளோ கிளே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல செட்டில்மெண்ட் பண்ணணும். அதாவது செட்டிலிங் டெஸ்ட் யூஸ் பண்ணி அதில் எவ்வளோ சில்ட்டோ இல்லை கிளே கண்டென்ட்டோ இருக்குன்றதா பார்க்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பீக்கர், ஒரு 100 ml பீக்கரோ இல்லை ஒரு 150-200 ml பீக்கர் எடுத்து அதில் 1/3 அளவுக்கு நீங்கள் வந்து அதில் மண்ணை முதல்ல கொட்டணும். அதாவது நீங்கள் என்ன மண் சைட்டுக்கு வந்திருக்கோ அந்த மண்ணை வந்து அதில் கொட்டிட்டு, அதாவது ஒரு 30 ml-50 ml லெவல் வரைக்கும் மண்ணை கொட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு 100 ml வருது ஃபஸ்ட்டு வந்து அதை மெஷர் பண்ணிக்கணும். அது வந்து H1. அப்புறம் 100 ml வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா ஸ்டெரர் பண்ணிட்டு ஒரு 3-4 hours வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் H2, அதாவது லெவல் எவ்வளோ தூரம் மாறிருக்குன்னு பார்த்து அதில் எந்த ப்ரொபோர்ஷனுக்கு அது மாறி இருக்கு, எவ்வளோ எக்ஸசிவ் அமௌண்ட்டாக வந்து செட்டில் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி வி கேன் டிசைட் அதில் கிளே இருக்கா இல்லையான்னு. ஸோ இருந்துச்சுன்னா வேற டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம போகணும். ஸோ அந்த அந்த இது என்னன்னா, ஸ்பெசிஃபிக்காக சில்ட் கிளே எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ அதை எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டெஸ்ட்ல வந்து சேம் ஃபர்ஸ்ட் வந்து 1% ஆஃப் 50 ml 1% காமன் சால்ட், வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா நைஸ் உப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உப்பை எடுத்து அந்த தண்ணி 50 ml கரைச்சி ஒரு ஒரு 250 ml ஆர் 200 ml உள்ள ஜாரில் வந்து நீங்கள் அதை வந்து அந்த 50 ml முதல்ல ஊற்றிடணும். அதை ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்திருக்க சாண்ட் இருக்கு இல்லையா, நம்ம அந்த சாண்டை வந்து கிராஜுவலாக வந்து அதில் வந்து கொட்டி ஒரு 100 ml அந்த லெவல் வரைக்கும் அந்த சாண்டை வந்து நீங்கள் அதில் போடணும். அதாவது நீங்கள் கொட்டுற சாண்ட் வந்து 100 ml லெவலில் வந்து வர்ற வரைக்கும் நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் திருப்பி அதே சொல்யூஷன் திருப்பி அந்த ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த சொல்யூஷனை ஒரு 150 ml வர்ற அளவுக்கு, அதாவது டோட்டல் ஹைட் வந்து ஒரு 150 ml வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுட்டு நல்லா ஸ்டிரர் பண்ணணும். நல்லா எந்த அளவுக்கு கலக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா கலக்கிட்டு ஒரு 5 hours இல்லை ஒரு 3-5 hours நீங்கள் வந்து அப்படியே எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அப்படியே அதை வச்சிட்டீங்க அப்படின்னா ரெண்டு லேயராக ஃபார்ம் ஆகும். ஒன்று வந்து அந்த இதில் பார்த்தீங்கன்னா கீழ் லேயர் வந்து சாண்ட் இருக்கும், மேல் லேயர் வந்து சில்ட் கிளே இருக்கும். ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அந்த சில்ட் லேயர் எவ்வளோ ஹைட் இருக்கு சாண்ட் எவ்வளோ ஹைட்டுன்னு இருக்கு, அதை ரெண்டுத்தையும் எடுத்து அதனுடைய பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணினீங்கன்னா, ஸோ இந்த ஹைட்டு சாண்டு இந்த ஹைட் வந்து சில்ட்டு அது ரெண்டுத்துக்கும் போட்டு நீங்கள் பர்சன்டேஜை வந்து கால்குலேட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக வந்து எவ்வளோ சில்ட் கண்டென்ட் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றத வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ இப்போ சில்ட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சாண்டை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் என்னென்னா ஒரு அளவு கொடுத்துருக்காங்க, அதாவது நீங்கள் எடுக்கிற அந்த கிளே பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, கிளே அண்ட் சில்ட் பர்சன்டேஜ் வந்து அது 8% விட எக்ஸிட் ஆகாமல் இருந்துச்சுன்னா, அதாவது உங்களுடைய வெயிட் ஆஃப் சாண்டில் வந்து 3%, இதில் வந்து இந்த ஜாரில் வந்து 8% கிராஸ் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் நெகோஷியேட் பண்ணிவிட்டு அந்த சாண்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ். அப்படி அது இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதை மாதிரி வந்து எவ்வளோ சில்ட் கிளியருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா, எவ்வளோ ஆர்கானிக் இம்ப்யூரிட்டிஸ், அதாவது நம்மளுடைய சாண்டில் வந்து நேச்சுரல் அதாவது ஆர்கானிக் இம்ப்யூரிட்டிஸ் இருக்குன்றத நெக்ஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அந்த பார்க்கறதுக்கு வந்து ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குது, பட் அந்த மெத்தடில் வந்து நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆர்கானிக் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கப்போ நீங்கள் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடும் காஸ்டிக் சோடாவும் அதில் மிக்ஸ் பண்ணணும். அது எவ்வளோ அப்படின்னா ஒரு 30-40 gram சாண்டை நீங்கள் அதில் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு 5% ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு, சாரி 3% to 5%, அதாவது 3% ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடை வந்து நீங்கள் அதில் யூஸ் பண்ணுங்கள். ஆர் காஸ்டிக் சோடாவை அதில் போட்டு நல்லா ஸ்டிரர் பண்ணிவிட்டு அது வந்து வெயிட் பண்ணுங்கள். ஒரு அதை வந்து செட்டில் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து வெயிட் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் சாண்டு பீக்கரில் பார்த்தீங்கன்னா அதோடைய கலர் வந்து சேஞ்சஸ் ஆகும், கலர் வந்து டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் ஆகும். அது வந்து மூணு விதமாக சேஞ்சஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, க்ளீன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அந்த ஸ்டிரர் சோடியம் ஹைட்ராக்சைடும் காஸ்டிக் சோடாவும் போட்டதுக்கப்புறம் க்ளீன் ஒயிட், அதாவது க்ளீன் கலராக இருந்துச்சுன்னா அந்த சாண்ட் வந்து ரொம்ப நல்ல சாண்ட். சப்போஸ் அந்த சாண்ட் வந்து ஸ்ட்ராக் கலர், அதாவது ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு
ஒரு பழுப்பு நிறத்துல ஒரு ஒரு மாதிரி வந்து பேர்ல் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த சாண்ட் வந்து மாடரேட்லி சில்ட் கிளே இருக்கு. பட் அதை வந்து நம்ம சைட்டுக்கு யூஸ் பண்ணலாம். பட் இதே வந்து அந்த சாண்ட் வந்து ரொம்ப டார்க் கலர்ல இருந்துச்சு, அந்த சாண்ட் வந்து ரொம்ப டார்க் கலர்ல இருந்துச்சு, ஒரு கருப்பா இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து நிறைய கிளே கண்டென்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஒரு பியூரான வாட்டரில் வந்து அதை ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு திருப்பி இதே மாதிரி அந்த 3% ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடும் இல்லைன்னா காஸ்டிக் சோடாவை போட்டு திருப்பி அதை வந்து செக் பண்ணி அப்போ அது என்ன கலரில் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சால்ட் அந்த பர்டிகுலர் சாண்டை வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சாண்டோடைய நார்மல் எப்படி பார்க்குறோம், அதாவது கிளாசிஃபிகேஷன் எப்படி பார்க்குறோம், ரெண்டாவது வந்து சாண்டில் உள்ள கிளே கண்டென்ட் சால்ட் கண்டென்ட் கிளே கண்டென்ட் எப்படி இருக்குன்றத பார்ப்போம், மூணாவது வந்து ஆர்கானிக் இம்ப்யூரிட்டிஸ் எப்படி இருக்குன்றத நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன் நம்ம மெயினாக வந்து இந்த சாண்டோடைய ப்ராப்பர்ட்டிஸை பார்க்குறோம், ஏன் குட் சாண்டை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரியான காசஸ் வராமல் இருக்கணும். ஸோ மெயினாக என்னென்னா கெமிக்கல் இன்வெர்ட்டாக இருக்கணும் உங்களுடைய சாண்டு, அதுக்கப்புறம் கிளீன் அண்ட் கோர்ஸாக இருக்கணும், அதுக்கப்புறம் எந்த ஆர்கானிக் இம்ப்யூரிட்டிஸும் இருக்கக்கூடாது, எந்த வெஜிடபிள் மேட்டர்ஸும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஷார்ப்பாக ஆங்குலராக சைஸ் வந்து ரொம்ப முக்கியம், ஆங்குலர் சைஸ் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து ஃபில்லிங் வாய்ட்ஸ், ஏன்னா சாண்டை மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது வாய்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதனால் ஆங்குலர் கிரைண்ட் சைஸஸாக இருக்கணும், அது ஷார்ப்பாக இருக்கணும். அப்புறம் சால்ட் இருக்கக்கூடாது, மாய்ஸ்டர் இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து கிரேட் ஆஃப் காங்கிரீட், கிரேட் ஆஃப் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் கிளே ப்ரெசென்ட் ஆகக்கூடாது. ஸோ இது இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு டெஸ்ட் நம்ம பண்ணணும், மாய்ஸ்டர் டெஸ்ட். அந்த மாய்ஸ்டர் டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளோ இருக்கு அது உள்ள அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணணும். ஏன்னா காங்கிரீட்ல வந்து கரெக்ஷன் பண்ணணும் மாய்ஸ்டர். ஸோ அந்த டெஸ்ட் வந்து நீங்க இன்ஜினியரிங் ப்ராக்டிஸ்லேயே யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அதனால அதை பத்தி நான் இதில் சொல்லலை. ஸோ நீங்க வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்.